ஃப்ரெண்ட்ஸ், யாந்த்ரா இந்தியா துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. எக்ஸாம் கிடையாது, உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணுவீங்க, ஐடிஐ முடித்தவங்க, அதுக்கு மேலே நீங்கள் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் 3883 வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் டேட் வந்து 21 நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு யாந்த்ரா இந்தியா லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு வந்து 21 நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 3883 வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து ஐடி கேட்டகரிக்கு வந்து 2498 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நான் ஐடி கேட்டகரியில் வந்து பாருங்கள் 1385 வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே இங்கே இருக்குது, இந்த லிங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 14 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 18 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் ஐடிஐ கேட்டகிரினா 10th முடித்தவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்தோன்னா 40% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் மினிமம் வந்து எடுத்துருக்கணும். அதே ஐடிஐ கேட்டகிரினா வந்து பாருங்கள் நீங்கள் என்சிவிடி எஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தால் எலிஜிபிள், அப்படி இல்லைனா ஐடிஐ ட்ரேட்லேருந்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து மினிமம் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து ஏதோ ஒரு போஸ்டிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடிஐ கேட்டகிரி இல்லை நான் ஐடிஐ கேட்டகிரி ஏதோ ஒன்றுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வந்து இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது பார்த்தா, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இந்த ஃபைல் சைஸ் படி நீங்கள் கொடுத்து கரெக்டாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதேமாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோர் தன் ஒன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போகுதுன்னா, பேசிஸ் ஆஃப் மெரிட்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. ஐடிஐயாக இருக்கட்டும் நான் ஐடிஐயாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதில் அந்த 50% ஆஃப் மார்க் நான் சொன்ன பதில் அது வந்து கிரேட் வைஸாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கிரேட் வைஸாக நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தோன்னா அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு 1 இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும், அதுக்கு ஸ்டைஃபனுமே வந்து தருவாங்க. நான் ஐடிஐ கேட்டகிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு 6000 இருக்கும். எக்ஸ்ஐடிஐ கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 7000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அனைத்து பெண்களுக்கும் பிடபிள்டி இவங்களுக்குலாம் வந்து 100 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். மீதி இருக்கிற கேட்டகரி யூஆர் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 200 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கான ஃபீஸாக வந்து இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப் டெஸ்க்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு நம்பர் இமெயில் ஐடிலாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ கோஆர்டினேட் ஃபேக்ட்ரி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஐடிஐ கேட்டகிரிக்கு வந்து, ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி எக்ஸ்ஐடி கேட்டகிரிக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். 24 வேகன்சி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து போஸ்டிங் இருக்கும். அதேமாதிரி வந்து ஹை எனர்ஜி ப்ராஜெக்டைல் ஃபேக்ட்ரின்னு கொடுத்து திருச்சிராப்பள்ளின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ஐடி கேட்டகிரியில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ 38 வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.